ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஸ்ட்ரெயில் பை விது. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்போ முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோக் நைட்டி வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு 3 மீட்டர் பிரிண்டட் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு துணியை நல்லா விரிச்சிட்டு நான் நாலாக வந்து மடிச்சுக்கிறேன். முதல்ல ஒரு லென்த் வைஸ் மடிச்சுப்பேன், அப்புறம் வித் வைஸ் மடிச்சுப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா 4 லேயர்ஸ் இருக்கும். இதை நான் எப்படி மடித்தேன் அப்படின்றத உங்களுக்கு ஒரு பேப்பரில் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் உங்கள் துணின்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நான் முதல்ல லென்த் வைஸ் இந்த மாதிரி மடிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து ஒரு வித் வைஸ் வந்து நான் மடிக்க போகிறேன். இந்த மாதிரி மடிச்சிருவேன். இப்படி தான் வந்துட்டு நான் இந்த துணியை வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வச்சு நான் வந்துட்டு ஒரு 52 இன்ச் வந்து மார்க் பண்ண போகிறேன். இதுதான் என்னோட நைட்டியோட லென்த்து. உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமைனிங் ஃபேப்ரிக் வந்து ஸ்லீவ்ஸ்க்கு யூஸ் ஆகும். இப்போ இங்கே வச்சு நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷோல்டர் மார்க் பண்ண போகிறேன். என்னோட மெஷர்மெண்ட்டில் ஷோல்டர் வந்து 6.5 இன்ச். உங்களுக்கு எவ்வளோ ஷோல்டர் இருக்கோ டிவைடட் பை 2 போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே வச்சு ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நெக் வித் பாயிண்ட். அப்புறம் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே மார்க் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இந்த இடத்துல இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஷோல்டர் ஸ்லோப்புக்காக. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வச்சு ஆம்போல் டெப்த் வந்து மார்க் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்துட்டு எவ்வளோ மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 7.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். இது நைட்டி அப்படின்றதுனால ரொம்ப ஃபிட்டிங்காக தேவையில்லை. அதனால நான் ஷோல்டரோட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இதுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வச்சு ஒரு 10 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஆம்போல் வந்து ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 5.5 இன்ச் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பேக் நெக் வந்துட்டு நான் ஒரு 3.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. பேக் நெக் வந்து ரவுண்ட் நெக் லைன் ட்ரா பண்ணிவிட்டு நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பேக் நெக் மட்டும் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பேக் போர்ஷன் வந்துட்டு செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து யோக் பார்ட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது வந்து பேக் போர்ஷன் நான் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வச்சு நான் வந்து செஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ ப்ளஸ் 3 இன்ச் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு லைன் வந்து ஹிப் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்காக போட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை வந்து நான் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து பேக் போர்ஷனுக்கு. இப்போ வந்து ஃப்ரண்ட் போர்ஷனோட யோக் பார்ட்டை இந்த மாதிரி பேக் போர்ஷன் மேலே வச்சுட்டு செஸ்ட் லைன் மட்டும் நான் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக் வந்து நம்ம யோக் பார்ட்டில் வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவுக்கு வந்துட்டு நான் லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்லீவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னும் 1 டைம் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கான ஃபேப்ரிக் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி மடித்து இப்படி நான் வச்சுக்கிறேன். ஸோ இது ரெண்டையும் ஓவர்லேப் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 லேயர்ஸ் இருக்கும். அதை நான் வந்துட்டு ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணி 4 லேயர்ஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு இப்படி ஓவர்லேப் ஒரு 1/2 இன்ச் போல் விட்டுட்டு இந்த மாதிரி நான் மேலே எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஓவர்லேப் பண்ண மாதிரி வச்சுட்டு நான் இப்போ வந்து மார்க் பண்ண போகிறேன். ஸோ இங்கேருந்து நான் வந்துட்டு 6 இன்ச் வந்து ஸ்லீவ் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோனா ஒரு 7.5 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன்.
இது வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 3 இன்ச் போல் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 1 இன்ச் போல் நான் வந்துட்டு சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். இது இப்படி போட்டுட்டு சென்டர்லேருந்து நம்ம வந்துட்டு ஒரு பேக் ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சென்டர்லேயும் ஸ்லிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை வந்து நான் இந்த மாதிரி சைடில் வந்து அட்டாச் பண்ணிப்பேன். இந்த 2 லேயர் இந்த சைடு 2 லேயர்னு சொல்லிட்டு நான் வச்சு இப்படி அட்டாச் பண்ணிப்பேன். இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் ஸ்லீவ் ட்ரா பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வந்துட்டு கட்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு யோக் பார்ட் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் போர்ஷனை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக் மேலே இந்த மாதிரி வச்சு நான் வந்துட்டு நெக் மட்டும் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேக் சைட் திருப்பி நான் வந்துட்டு ஸ்டிச் போட்டுக்கிறேன். நான் வந்து பின் பண்ணியிருக்கேன் ஃபேப்ரிக்கை அந்த துணியோடு சேர்த்து. ஸோ ஒரு 1/2 இன்ச் போல் ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு எக்ஸஸ் ஃபேப்ரிக் வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்மால் கட்ஸ் வந்து நெக் ஃபுல்லாக போட்டுட்டு இதை வந்துட்டு துணியோட ராங் சைடுக்கு வந்து நம்ம திருப்பிக்கலாம், டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதோட ஃபைனல் அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். இது மேலே நீங்கள் வந்து ஒரு டாப் ஸ்டிச் கூட போட்டுக்கோங்க. இப்போ வந்து பேக் போர்ஷன் நான் எடுத்திருக்கேன். அதோட நெக்லைனை வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸை வந்து துணியோட நல்ல பக்கம் வந்து வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷனோட யோக் பார்ட்டும் கீழே பாட்டம் பார்ட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சென்டர் ஆஃப் த யோக் பார்ட்டும் இந்த துணியோட பாட்டம் பார்ட்டும் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 3 இன்ச் 2 சைடும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்மால் ஃப்ரில்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த யோக் பார்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி பின் குத்தி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்புறம் டாப் ஸ்டிச் கூட போட்டுக்கோங்க. இந்த ஃப்ரில்ஸ் வந்துட்டு உங்கள் யோக் பார்ட்டோட மேட்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் சென்டரில் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நான் வந்துட்டு யோக் பார்ட்டை வந்து கீழே பாட்டமோடு இந்த மாதிரி அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பேக் போர்ஷன் வந்துட்டு நான் மேலே இப்படி போடுறேன். போட்டுட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஷோல்டர் வந்துட்டு அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நெக்லைனை வந்துட்டு ராங் சைடு துணியோட ராங் சைடு திருப்பி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. 2 சைடும் ஷோல்டர் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக் போர்ஷன் நெக்லைனை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி துணியோட ராங் சைடு வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நான் எப்படி ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். ஸோ ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டரையும் மேட்ச் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க 2 சைடும். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த எக்ஸஸ் துணியை வந்துட்டு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஸ்லீவை வந்துட்டு நைட்டியோடு சேர்த்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நைட்டியோட இன்னொரு ஸ்லைடும் நீங்கள் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவோட பாட்டம் ரவுண்டை வந்துட்டு இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பேக் போர்ஷனும் ஃபினிஷ் பண்ணிட்டேன், 2 ஸ்லீவையும் வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ எப்படி சைடு அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட்லேருந்து ஆரம்பித்து துணியோட பாட்டம் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். 2 சைடும் நம்ம அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு லூஸாக வேணும்னா லூஸாக, இல்லை ஃபிட்டிங்காக வேணும்னா ஃபிட்டிங்காக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் துணியோட பாட்டமை, நைட்டியோட பாட்டத்தை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதோட வந்துட்டு ஸ்டிச்சிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா என்னோடய இங்கிலீஷ் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை செக் பண்ணுங்கள். இதுதான் இதோட ஃபைனல் அவுட்லுக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.